கமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் பிராமணத்தை கடைபிடிக்கவில்லை என்று பலமுறை நிரூபித்திருக்கிறார். தன் சொந்த வாழ்வில் மதத்தையோ ஜாதியையோ பின்பற்றவில்லை. தன் இரண்டு மகள்களுக்கும் பள்ளி சேர்க்கை சான்றிதழ்களில் ஜாதி மதம் இல்லை என்றே குறிப்பிட்டிருக்கிறார். தன் தாய் இறந்தபோது அவர்களின் சவத்தை தூக்க விரும்பிய தனது பிராமணர் அல்லாத உயிர் நண்பர் ஆர்சி சக்திக்காக தனது பிராமண உறவுகளிடம் நடுரோட்டில் சண்டையிட்டும் இருக்கிறார். இதுவரை கமலின் சொந்த பட நிறுவன தயாரிப்பில் அதிகம் வாய்ப்பு வழங்கியது தனது பிராமண நண்பர்கள் எஸ்வி சேகருக்கோ அல்லது வைஜி மகேந்திரனுக்கோ அல்ல, தனது இஸ்லாமிய நண்பர் நாசருக்குத்தான். ஆத்திகத்தை எதிர்த்து பேசுவதால் பிராமணர்களால் அதிகம் வெறுக்கப்படும் நடிகர் கமல்ஹாசன்தான். பிராமணர்களுக்கு என்று செத்த விண்பு செய்யும் எந்த கடமையும் கமலுக்கு நடக்காது. ஏனெனில் அவர் தனது உடலை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்குத்தான் தானம் செய்திருக்கிறார். அவரின் உடல் உறுப்புகள் யாரோ சிலருக்கு வாழ்க்கை கொடுக்கும். அவரின் எலும்புகள் மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் எடுக்க பயன்பட போகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு பூணூல் இடுபவர்களே பார்ப்பனர்கள். ஒருவன் தன் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறான் என்று பார்க்காமல் பிறந்த ஜாதியை வைத்து அவனது குணத்தை நிர்ணயிக்கும் சிந்தனையே பார்ப்பனியம். தன்னளவில் நேர்மையாக வரிகட்டி தான் சம்பாதித்த பணத்தை மீண்டும் ஒரு விவசாயி போல தன் துறை நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் செலவிட்டு போராடி வாழ்ந்திருக்கிறார். இத்தகைய நேர்மையை தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி நடத்தும் ஒரு அரசியல்வாதியிடமும் பார்க்க முடியாது. கமல் பலமுறை அறுத்து எறிந்த பூனலை மீண்டும் மீண்டும் இட்டு கதை கட்டி கமலை விமர்சித்து சந்தேகிக்கும் இது போன்ற ஆட்கள் செய்யும் செயலும் ஜாதி வெறியே. இதுவும் ஒரு வகை தீண்டாமையே. தன் அரசியல் எதிரிகளை அரசியல் கருத்து கொண்டு எதிர்க்காமல் பூனலிடம் நவீன பார்ப்பனர்களாக செயல்படும் பேஸ்புக் போராளிகளுக்கும் இது பொருந்தும். நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவர், இவர், அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும்.